எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிக்னா சமையல பார்க்க போறது பெருமாள் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம என்னோட தொடர்ந்து கத்துக்கங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயை சூடு பண்ணி 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வெந்தயம் நல்லா வறுவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொத்தமல்லி வேற 1/4 டேபிள்ஸ்பூன் தனித்தனியாதான் வறுக்கணும், எல்லாத்தையும் ஒன்னா வறுக்க கூடாது. மல்லி நல்லா வறுபட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்தது எள்ளு 1/4 டேபிள்ஸ்பூன். எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரும், அப்போதைக்கு தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். இது போட்டோடனே படபடன்னு பொரிஞ்சிடும். பாருங்க நல்லா வெடிக்கிறது பாருங்க. எள்ளும் நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்ப இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்தது நல்லெண்ணெய் 1/4 டேபிள்ஸ்பூன், கொஞ்சோண்டு பெருங்காயம். பெருங்காயம் நல்லா பொரியணும், அப்பதான் வாசனையா இருக்கும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சுடுத்து. இதை எடுத்துடலாம் பிளேட்டுக்கு. அந்த எண்ணெயிலே 1/5 மிளகாய் வத்தல், இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். மிளகாய் நல்லா வறுபட்டுடுத்து இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுத்ததெல்லாம் 5 நிமிஷம் ஆறணும். ஆறணும்னா நம்ம இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வறுத்த பொருள் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து 1-2 இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கணும், ரொம்ப நைஸா பண்ணிடாதே. அடுத்து கடாயை சூடு பண்ணிக்கலாம். முதல்ல நல்லெண்ணெய் 1/2 கரண்டி விட்டுக்கணும். என்ன நல்லா காஞ்சுடுத்து. 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சுடுத்து. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உடைச்ச வெள்ளை உளுத்தம் பருப்பு. இது நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதோட காஞ்ச மிளகாய் நாளை வந்து நல்லா இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் வேற மிளகா பொடி பண்ணியிருக்கோம். அதனால 4 போதும். மிளகா வந்து நல்லா கருகணும், அப்போ தான் புளிக்காய்ச்சல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். மிளகா நல்லா அந்த பாருங்க கருகிடுத்து. இப்போ இதோட 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயிலே மஞ்சள் பொடியை போட்டுடணும். அதோட கருகப்பில்லை 2 கொத்து. இதோட புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கணும். புளியை ரொம்ப கெட்டியாகவும் கரைக்காது, ரொம்ப நீர்க்கவும் கரைக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். உப்பு 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு விடுத்து. கொதிச்சோடனே இந்த மாதிரி கெட்டியாக வரும். அப்போதைக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோமோன்னு பொடி, அதை இதோட ஆட் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போதே ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா இது போட்டோன்னே இன்னும் நல்லா கெட்டியாயிடும். போட்டுட்டு இப்படி ஒரு கலர் கலரிக்கலாம் பாருங்க. நல்லா கெட்டியாக எடுத்து இதை வந்து முதல்ல போடக்கூடாது, கடைசியில் தான் போடணும். நீங்கள் பண்ணலாம் வாசம் வரைக்கும் வாசனை வரும், எல்லாரும் கேட்பா. இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூனு வறுத்த நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். தோலை எடுத்துட்டு ஆட் பண்ணணும். கடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்பா, ஜிக்னா மாமின்னு சொல்லுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுவோம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்டான பெருமாள் புளியோதரை ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு டக்கு டக்குன்னு வரும். உங்களின் நண்பு எங்களின் தெம்பு, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தொடுங்க அவனை, தொடுங்களேன், ஒன்றும் இல்லை, தொடுங்க. ஆ, தொட்டிங்களை எல்லாம் பண்ணானா கொட்டுங்களை சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு.